ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் எந்த மசாலாவும் ஊறவைக்கவோ அரைக்கவோ இல்லாமல் சிம்பிளான 5 நிமிஷத்தில் சட்னி பண்ணக்கூடிய டேஸ்டியான ஒரு மோர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவீங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூடு பண்ணி 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது, அதில் 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ இதில் 6 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்ல கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இப்போ இதில் சின்ன சைஸில் 1/2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. அது கூடவே பொடியாக கட் பண்ண 2 அவரைக்காய் சேர்த்துக்கோங்க. அவரைக்காயோ வெண்டைக்காயோ வள்ளரிக்காயோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயிலே 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அந்த மஞ்சள்தூளோட பச்சை ஸ்மெல் போக லேசாக வதக்கிக்கோங்க. மூடி போட்டு 1 நிமிஷம் அந்த அவரைக்காயை வேக வச்சுக்கோங்க. 1/2 கப் கெட்டி தயிர் எடுத்துக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவரைக்காயும் நல்லா வெந்துச்சு. இப்போ இதில் கரைச்சி வச்சுருக்கிற தயிரை சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கூட 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நுரை எழும்பி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிடாதீங்க, தெரிஞ்சு போயிடும். நம்மளோட சிம்பிள் மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.